சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்களை மறுபடியும் கொடுக்க போறோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு ஒருபுறம், இஸ்ரேலுக்கு மறுபடியும் $20 பில்லியன் அளவிற்கான ஆயுதங்களை அனுப்பி வைக்க போகுது அமெரிக்கா அப்படிங்கிற தகவல். மிடில் ஈஸ்ட் பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த நிலையில IRGC வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்குமான செய்தி. பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய மேலும் 2 நாடுகள் ஈரானோடு வர்த்தக உறவை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி UNSC அதுல ஆப்பிரிக்கா தனது நிரந்தர அங்கீகாரத்தை பெறப்போகிறது. இதனால பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஹிஸ்புல்லா ஓவர் நைட்ல செய்திருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகம், இது தொடர்ச்சியாக நார்த்தன் இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாமல் தடுக்கிறது இந்த அயன் டோம். ஆனால் GPS-னுடைய செயல்பாடுங்கிறது நேற்று முழுவதும் அவங்களுடைய பயன்பாட்டில் ஏகப்பட்ட குறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லப்படுது. எர்த்குயிக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருந்ததாக சொல்லப்படுது. GPS இல்லாத நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் ஈரான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவை விட்டு தொடர்ச்சியாக அட்டாக் செய்ய வைத்து எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை இஸ்ரேல் செஞ்சு வச்சுருக்காங்க, எந்த இடத்துல கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஈரான் ஆழம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஹைஃபாவினுடைய துறைமுகத்துக்கு ஏகப்பட்ட சேதம், தீப்பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அம்மாவும் பொண்ணும் காரில் போயிட்டு இருக்காங்க UK-ல, கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ரியாட்ஸ். டோட்டலாக அங்கே முழுவதுமாக மைக்ரன்ஸ் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் காரில் போயிட்டு இருக்கக்கூடிய 2 பெண்மணியை இறக்கி, நீங்கள் திருடி தானே அப்படின்னு கேட்குறாங்க. யாராவது இந்த கேள்விகளை கேட்பாங்களா, நீ திருடனா திருடியான்னு எடுத்த உடனே. ஆனால் UK-னுடைய காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அறிவுங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குது. கேட்ட உடனே அவங்க அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வந்து ப்ராப்பராக சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்கள ட்ரேஸ் பண்ணி அதற்கு பிறகு அரெஸ்ட் பண்ணுது UK காவல்துறை. அதை தாண்டி வந்து அது தொடர்பான செய்தியை எப்படி தெரியுமா UK மீடியா வெளியிட்டிருக்காங்க, அவங்க ஒரு திருடிங்கிறத காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு, ஆனால் அவளுக்கும் அவள் அணிந்திருந்த ஹிஸாபுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. வெஸ்டர்ன் மீடியா எப்படி வந்து ஒரு செய்தியை ப்ரொபகண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈவன் பங்களாதேஷினுடைய ஷேக் ஹசீனா அவங்க இப்போது நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நாடு கடத்தப்பட்டது அப்படிங்கிறத விட அவங்களே தன்னை கடத்தி கண்டு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. ஆனால் அதை அமெரிக்கன் மீடியா எப்படி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு செய்தியை வேறு ஒரு கோணத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு வார்த்தையை வந்து திருச்சி இப்போ சொன்னேன், நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போது நாடு கடத்தப்படுறாங்கங்கிற வார்த்தை வேற, தன்னையே கடத்திக்கிட்டு கொண்டு போகிறாங்க இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வராங்கங்கிற வார்த்தை வேற. அப்போது நீங்கள் இந்த வார்த்தை ஜாலங்களை வச்சுக்கிட்டு எப்படினாலும் வந்து இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்த்து 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 நம்ம புத்திக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ உண்மை செய்திகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதற்கு இந்த மாதிரியான யூடியூப் பிளாட்ஃபார்மில் நீங்கள் தேடி தேடி நல்ல செய்தியாளர்களை கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களுடைய முதல் கடமை. அதில் பிரசாத் சிக்னேச்சர் உண்மையிலேயே மக்களுக்கான செய்தியை உண்மையாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அமெரிக்காவினுடைய பென்டகன் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், பிளிங்கன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை, இஸ்ரேலுக்கு மேலும் $20 பில்லியன் அளவிற்கான ஆயுதங்களை விற்பனை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சேல் பண்ணுறாங்களாம். பட் இதற்கான அமௌண்ட்டை வந்து இஸ்ரேல் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால், இஸ்ரேல்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். ஸோ அடிமை தேசமாக இஸ்ரேலை உருவாக்கி வைத்திருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு. ஸோ $20 பில்லியன் அளவிற்கான ஆயுதங்கள் அங்கே போகுது அப்படின்னா என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதில் முதலாவதுதான் F-15 ஜெட்டு, மொத்தம் $19 பில்லியன் கொடுக்குறாங்க. டேங்க் பிரிகேடு $774 மில்லியன் அளவிற்கு இஷ்யூ பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் மோட்ரா காட்ரிட்ஜ் அப்படிங்கிற வெப்பன் மொத்தம் $60 மில்லியன் அளவிற்கு கொடுக்குறாங்க. ஆர்மி வெஹிக்கிள் $583 மில்லியன் அளவிற்கு கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி பரபரப்பாக பேசுபொருளாக மாறியிருக்கு. ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு சொல்லி புதிதாக 2 நாடுகள் விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரான் இப்போது மத்திய கிழக்கில் ரொம்ப வலிமை வாய்ந்த நாடாக இருக்குது.
அந்த வகையில் ஈரான்கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குறதுக்கு அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் உங்கள் கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு தேவையான சலுகைகளை செஞ்சு கொடுங்க, அதுவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நாணயத்திலேயே நீங்கள் வர்த்தகம் பண்ணுவதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு இரண்டு நாடுகள் முன் வந்திருக்காங்க. இது ஈரானுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்குது. ஒரு மதிய நேரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்து நம்ம குடிக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு உச்சி குளிர ஈரான் இந்த நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. பங்களாதேஷ் அண்டு ஓமன் இந்த இரண்டு நாடுகள் தான் இதற்கான விண்ணப்பத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஈரானுடைய அந்த நாணயத்தின் அடிப்படையிலேயே அவங்க எண்ணெயை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. உலகளாவிய அளவில் G7 நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரிய அளவிலான சாதனையை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. டாலர் ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பெட்ரோ டாலர் முடிவுக்கு வந்திருக்கிறது. IRGC மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் உலகளாவிய அளவில் செய்திகளை படிக்கிறீங்க, அது எல்லாத்தையும் காதில் தயவு செய்து வாங்கிக்காதீங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்கள் ஒரு மிக பெரிய நீண்ட நெடிய நாட்களுக்கான போருக்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஈரானுடைய IRGC சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியாவினுடைய நியூஸையும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனுடைய புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, நீங்கள் அதெல்லாம் படிக்காதீங்க. IRGC-லிருந்தும் ஈரான் சைட்லிருந்தும் அஃபீஷியல் ரிப்போர்ட் என்ன வருதோ அதுதான் ஈரானுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒவ்வொரு செய்தி சேனல்லையும் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் வெளியிடக்கூடிய செய்திங்கிறது இங்கே அங்கீகரிக்கப்பட்ட செய்தியாக மாறி போயிடுது. குறிப்பாக ராய்ட்டர்ஸ் அமெரிக்காவில், ஃபாக்ஸ் நியூஸ், வாஷிங்டன் போஸ்ட், இஸ்ரேலில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அது மட்டும் கிடையாது ஈரான்லேயும் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் எதையுமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் ஈரான் நியூஸ் ஆல்சோ. ஸோ அவங்க IRGC கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் எங்களுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காருல்ல பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய அதிபர் முகமது அப்பாஸ், அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் முதன் முதலாக ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திச்சுட்டு வந்துட்டு அவர் பேசியிருக்கார். அது என்ன அப்படின்னா, பாலஸ்தீனம் இந்த போரில் பங்கேற்கலை. எப்படி பாலஸ்தீனம் இந்த போரில் பங்கேற்கலை, ஆனால் ஈரான் நிச்சயமாக இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தும், அதை நான் வழிமொழிகிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கேன். ஸோ தன்னுடைய நாட்டு மக்கள் வந்து 40,000 பேர் வந்து இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு அஃபீஷியல் ரிப்போர்ட்டு, அது மட்டுமல்ல 92,000 பேர் காயமடைஞ்சிருக்காங்கிறதும் அஃபீஷியல் ரிப்போர்ட்டு. அல் ஜசீரா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ICJ-ல கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு கொப்பளிச்சு வரணும் கோவம். ஆனால் அவர் அமெரிக்காவோடையும் நட்பு பாராட்டுகிறாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் ரஷ்யாவைக்கிட்ட போய் இப்போது புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு மிடில் ஈஸ்டினுடைய நிலைமையை விளக்கி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல், இப்போது கொஞ்சம் அவர் மேலே மரியாதையை பாலஸ்தீன் மக்கள் மீட்டெடுத்திருக்காங்க, அவ்வளோதான். யூரோப்பியன் ஏஜென்சி நியூஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, இந்த ஏமன் நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுக்கு யார், ஹவுதிகள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு, ஹவுதி பழங்குடிகள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு, செங்கடலுடைய ராஜான்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபருக்கு ஒரு புட்டின் உதவி செய்யணும்னு நினைக்கிறார். அது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க தனது அணுசக்தி தொழில்நுட்பத்தை ஏமனுக்கு கொடுக்கறதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய வயிற்றில் புளிய கரைக்கிற மாதிரியான ஒரு செய்தி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ். தனது தொழில்நுட்பத்தை ரஷ்யா கொடுக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலமா ஈரானுக்கு பெரிய அளவிலான சப்போர்ட்டாக இருக்கும் வரக்கூடிய போரில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதோட இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்லட்டா, சிவிலியன் நியூக்ளியர் டீல், அமெரிக்கா இதை கையில் எடுத்திருக்காங்க. 1 இயருக்கான அக்ரிமெண்ட், யாரோட, சவுதி அரேபியாவோட. சவுதி அரேபியாவில் ஏற்கனவே தனது ஆயுதங்களை நிலைநாட்டி கொள்ள முடியும், அங்கிருந்து ஏவுதளத்தில் இருந்து வெவ்வேறு நாடுகளை தாக்குவதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்கிறேன். ஏற்கனவே சவுதி அரேபியாவோட அமெரிக்கா அக்ரிமெண்ட் டீல் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஒரு புதிய டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அது ரஷ்யா வந்து இப்போ ஏமன்கிட்ட தொழில்நுட்ப உதவியை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்களை நான் இலவசமாக கொடுக்கறதுக்கு முன் வர்றேன், ஒரு ட்ரையல் பாருங்கள் அப்படின்னு தனது ஆயுதங்கள் எல்லாத்தையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பக்கூடிய வேலையை அமெரிக்கா செஞ்சுருக்காங்க. இது எப்பா பெரிய அளவிலான ஐடியாப்பா சாமி அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. UNSCயினுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஆண்டனியோ குட்ரஸ் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி UNSCC தீர்மானமாகவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. அப்படி என்ன, UNSCயினுடைய நிரந்தர அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு சபை, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய நிரந்தர உறுப்பினர்களுக்கான சபை,
அந்த சபை எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே யுகே, யுஎஸ், பிரான்ஸ், சைனா, ரஷ்யா இந்த 5 நாடுகளுக்கு தான் வீட்டோவுக்கான அதிகாரம் இருக்குது. உலகத்தில் எந்த நாடுகள் என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா, அதை அப்ளிகபிள் பண்ணலாமா, வாக்கெடுப்புக்கு கொண்டு போகலாமா அப்படிங்கிறத முடிவு செய்கிறதே இந்த 5 நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டோ பவர் தான். தீர்மானம் கொண்டு வா, ஆனால் அதனுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன், குப்பையில் போட்டுருவேன் அப்படிங்கிறது தான் இந்த 5 நாடுகள் வைத்திருக்கக்கூடிய அராஜகமான ஒரு போக்கு. இதில் 6வதாக வந்து ஒரு நல்ல நாடு உள்ளுக்குள்ளே என்டர் ஆகுது, அதுவும் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட். ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் உலக மக்கள் தொகையில் 28% இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்க மக்கள் தொகையை அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு யூஎன்எஸ்சியில் ரொம்ப காலமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்தியாவும் யூஎன்எஸ்சியில் நிரந்தர அங்கீகாரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கு, ஆனால் அது கொடுக்கப்படலை. அதை தாண்டி வந்து பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பை தனியாக உருவாக்கி அவங்க வேற ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்கங்கிறது வேற விஷயம். பட் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது சவுத் ஆஃப்ரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதில் லீட் பண்ணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி ஐசிஜியில் இஸ்ரேலுக்கு எதிராக தனது பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. இனப்படுகொலை, ஜினோசைடு நடத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த உண்மை தகவலோடு பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே யுஎன்எஸ்சியில் பேசுபொருளாக இருக்கே தவிர அதெல்லாம் வந்து அப்ளிகபிளாக வரலை. சரியான நபர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அது கிடைக்கல. இப்படிப்பட்ட நேரத்தில் யுஎன்எஸ்சியினுடைய நிரந்தர சபையில் ஆப்பிரிக்காவுக்கு நிரந்தர உறுப்பினருக்கான அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்ட்ரி குட்ரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை பெரிய அளவிலான செய்தியாக பார்க்கப்படுது. ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகுதுன்னு பெரிய அளவிலான அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் தாக்குதல் நடத்தலை. வடகொரியாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் சாலை மார்க்கமாகவும் ரயில் மார்க்கமாகவும் விமான மார்க்கமாகவும் கப்பல் வழியாகவும் ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கிறதுங்கிற செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதற்கான கால அளவு எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ட்ரெயின்லையும் ஷிப்பு வழியாக வர்றதுக்கு 25 நாட்கள்லேருந்து 40 நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கிடுவோம் ஒட்டு மொத்தமாக. அது ரிலேட்டடாக இப்போ வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பட் அந்த செய்தி வந்து ஏற்கனவே நான் சொல்லியாச்சு. ஸோ போர் நடக்கிறதுக்கு 1 மந்த் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இதையே தான் ஐஆர்ஜிசியினுடைய ரிப்போர்ட்டும் சொல்லுது. எப்போ நான் போருக்கு தயாராகிட்டிருக்கேன், அதனால் வந்து மற்ற மீடியாக்கள் சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக தான் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தோம். ஆனால் அவ்வப்போது இப்போ ஃபாக்ஸ் நியூஸில் ரிப்போர்ட்லாம் வருது அப்படின்னா அதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நம்ம தேவை இருக்குது. ஏன்னா இந்த செய்தியெலாம் அவனுக்கு தெரியாதான்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்கிறோம். நம்ம அனலிஸ் பண்ண விஷயத்தையும் சொல்லும்போது ஐஆர்ஜிசியினுடைய ரிப்போர்ட்டும் பிரசாத் சிக்னேச்சருடைய ரிப்போர்ட்டும் ஒத்துப்போகுது. அவ்வளோதான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. இப்போ இந்த போர் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் ஏரியா ஏற்றிட்டாங்க. ஐரோப்பிய நாடுகளில் எண்ணெய் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஏசியன் காண்டினென்ட்லையும் இந்த போர் அப்படிங்கிறது பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்போது கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்க போகுதா பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஆமாம். அப்போது கச்சா எண்ணெய் விலை அதிகரிச்சிச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோலோ டீசலோ போகிற போவீங்கல்ல, அப்போ தான் தெரியும் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது போர் தொடுக்க போகுது, அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குது, நாட்டோ படைகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது, ரஷ்யா வந்து உக்ரைனை வந்து தாக்குறதுக்கு தயாராகிட்டுருக்கு, பெரிய அளவிலான பிரச்சனைகள் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பெட்ரோல் பங்கை அப்படி திறந்து பெட்ரோல் போடுங்க 1 லிட்டர் அப்படின்னு சொல்லும்போது, 102 ரூபா இல்லை பெட்ரோலு, 110 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியும், ஆகா பிரசாத் சிக்னேச்சரில் ஒரு செய்தி பார்த்தோமே அப்படின்னு அப்போ உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போது அமெரிக்காவில் இன்னைக்கு டேட்டுக்கான ஒரு பீப்பாயினுடைய ரேட்டுங்கிறது $82 ரேட் அதிகமாக இருக்குது. இது 6% கடந்த காலங்களை விட அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் பகுதியில் இன்னைக்கு வர்த்தகம் அப்படிங்கிறது டவுனாக இருக்குது. அதே நேரத்தில் ஈரானுக்கான மார்க்கெட் ரேட்டுங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வர்த்தகத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறது ஏசியன் காண்டினென்ட்டில் ஒரே ஒரு கண்ட்ரி ஜப்பான் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து நம்ம இந்தியா இந்த கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து அளவுக்கு அதிகமாக இறக்குமதி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய பாக்கெட்டில் கை வைக்காமல் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸினுடைய பாக்கெட்டையும் பாதிக்கும். இதுதான் பிரசாத் சிக்னேச்சர் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. மேலும் கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். மிடில் ஈஸ்ட் நியூஸ் போட்டால் மட்டும்தான் பார்ப்பீங்களா, இல்லை மற்ற நியூஸ்லாம் வந்து கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் யாரும் பார்க்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு வந்து சில நியூஸ் மட்டும் 10,000 வியூக்கு மேலே போகுது, சில நியூஸ் வந்து கிளிக் கூட பண்ண மாட்டீங்க, அது ஏன்னு தெரியல. எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாமே, உள்ளதை உள்ளபடி தான் கொடுக்குறோம். முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். உசுரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒத்தால வேலை பார்க்குறோம், இரவு பகல் பாராமல் வேலை பார்க்குறோம். உங்களால் முடிஞ்ச உதவி அப்படிங்கிறது நீங்கள் செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி பிரசாத் சிக்னேச்சரை பார்த்தீங்கன்னாலே போதும்.
உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.